வாழ்க வளமுடன் பழைய பிரச்சனைகளுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து ஒரு அற்புதமான ஒரு மூலிகை காயை பற்றி பார்க்க போகிறோம். இந்த காய் வந்து தமிழகத்தில் வந்து அதிகமாக வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காய். இந்த காய்க்கு பேர் வந்து மிதுக்கம்பழம் மிதுக்கங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியா மதுரை விருதுநகர் ராம்நாடு இந்த சைடு எல்லா ஏரியாவுமே மிதுக்கங்காய் மிதுக்கம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடையிலேயே வந்து மிதுக்கம்பழத்து காய் கொடுங்க அப்படின்னா அப்படியே ரெண்டா ரெண்டாக அறுத்து அதை உப்பு போட்டு பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லா மார்க்கெட்டு சந்தைகளையுமே இது கிடைக்கும். இது அப்படியே வந்து பாடம் பண்ணி அவ்வளோ ஒரு அற்புதமானது. தொண்டையில் இருக்கிற அந்த புற்றுநோயை வந்து முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காய்ங்க இது. இதை நம்ம வந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொண்டையில் இருக்கிற புற்றுநோய், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகமாக வந்து பீடி புகையிலை சிகரெட் இந்த மாதிரி சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அந்த தொண்டையில் வந்து அந்த புற்றுநோய் பிரச்சனை வரும். இந்த பழத்தை வந்து ரெண்டா ரெண்டாக காயோ பழத்தை ரெண்டா ரெண்டாக அறுத்து உப்பு போட்டு பெசரி கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி நல்லா வெயிலில் உலர வைத்து அதை ஒரு வத்தலை ரெடி பண்ணி நம்ம வீட்டில் பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்து பழைய சோறுக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா சோறு ஒரு குண்டானாக இருந்தாலும் அப்படியே வயிற்றுக்குள்ள போங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மூலிகை காய்ங்க. இப்படி ரெண்டு அறுத்த பழத்தை கூட அப்படியே சாப்பிடலாம். வெள்ளரிப்பழம் போல் இருக்கும் டேஸ்ட்டு. பச்சை காயை அப்படி அற பழத்துடைய காயை வந்து கசக்காத அதை நீங்கள் வந்து நறுக்கு நறுக்குன்னு கடிச்சு தீண்டா இந்த சுகர் பிரச்சனைலாம் வந்து சரியாகும், கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். சலத்தை போட்டு சாப்பிடலாம். இது ரெண்டு ரெண்டாக அறுத்து அப்படியே இதோட தக்காளி பழம்லாம் அறுத்து பச்சை மிளகாலாம் போட்டு எலுமிச்சை பழம் புளிஞ்சு விட்டு இதோட வெள்ளரிக்காயை அறுத்து போட்டு சலத்தை ரெடி பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சக்கரை நோய் எல்லாமே வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை காய்ங்க இது. இந்த பழத்துக்கு பேர் என்ன அப்படின்னா மிதுக்கம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமானது. இதனுடைய பூவை பார்த்தீங்கன்னா வெள்ளரி பூ மாதிரியே இருக்கும். அதனுடைய இலையும் வந்து வெள்ளரிக்காய் இலை மாதிரி தான் இருக்கும். வெள்ளரிக்காய் கொடி மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ஆனால் காய் மட்டும் காய்க்கிறது டிஃப்ரென்ஸாக காய்க்கும். அவ்வளோதான். ஒரு ஒரு உருண்டே ஒரு எலுமிச்சை மிளகு உருண்டை அளவு சைஸ் தான் வரும். அதுக்கு மேலே ரொம்பலாம் பெருத்து போகாது இந்த காய். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை செடி நண்பர்களே, நம்ம தமிழகத்தில் இது இருக்கு நண்பர்களே. எங்கே பார்த்தாலும் இதை ரெண்டா ரெண்டாக அப்படியே அறுத்து போட்டு நல்லா உப்பு பெசரி காயை வச்சு நீங்கள் வத்தல் போட்டு ரசம் பழைய சோறுக்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா பீடி சிகரெட்டு சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இலை இதுகெல்லாம் வந்து இதை பயன்படுத்தக்கூடாது. காய் பழம் இதுதான் வந்து பயன்படுத்தணும், வேறு எதுவும் ஆகாது சரிங்களா. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை காயை இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து ரெட் கலர் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே இருக்கிற பெல்ஸுங்களாம் மறந்துடாமல் கிளிக் பண்ணி வச்சுன்னா உங்கள் சேனலில் என்ன போஸ்ட் போட்டாலும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்பிக்ஸில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பழைய வகுப்பு சேனல்லேருந்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட வீடியோ போடுறோம். நிறையா விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம தமிழகத்தில் வந்து நிறையா மூலிகை நிறையா காய்கள் நிறையா விதமான மூலிகை செடிகள் வந்து நம்மகிட்ட வந்து இருக்குது நண்பர்களே. ஒவ்வொன்றும் நம்ம வந்து சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து மறந்துடாமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.